மணல் மணலாய் ஜிஆர்பி நெய். ஜிஆர்பி நெய் இருந்தா அப்படி அப்படி. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரிகமா டிவி ஷோஸின் தமிழ் யூடியூப் சேனலின் பக்தி நிகழ்விலே இன்று இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கிற பாடல், ஏழுமலை என்று சொல்லு நீ வாழும் வரை துன்பம் இல்லை நெஞ்சே ஏழுமலை என்று சொல்லு என்கின்ற டி எம் சௌந்தரராஜனின் குரலில் இனிதாக பாடப்பட்ட ஒரு பாடல் ஏழுமலை. சொன்ன மாத்திரத்திலே திருப்பதி நினைவுக்கு வந்துவிடும். அங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய வேங்கடவன் நமக்கு நினைவுக்கு வந்து விடுவான். இந்த உலகத்திலே மிக அதிகமாக செதுக்கப்பட்ட சிற்பங்கள், மிக அதிகமாக அச்சடிக்கப்பட்ட உருவங்கள் இரண்டு. செதுக்கப்பட்டதிலே மிக அதிகம் செதுக்கப்பட்ட சிலை அப்படின்னு சொன்னால் நடராஜர் சிலை. மிக அதிகம் வரையப்பட்டது, மிக அதிகம் அச்சிடப்பட்ட ஒரு உருவம் உண்டு என்று சொன்னால் அது திருப்பதி வேங்கடவன் படம். எந்த ஒரு வீட்டிலும், அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய படம் இல்லாத வீடு என்றே கிடையாது. ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவர் வீட்டில் கூட வேங்கடவனுடைய படம் இருக்கும். ஆனால் ஒரு வைணவ சமயம் சார்ந்தவர் வீட்டுக்குள்ளே நடராஜருக்கு படம் இருக்குமானா? இருக்காது. அந்த அளவிற்கு மிக அதிகம் பேரை, அதிகம் பேரிடம், அதிகம் பேருக்கு மிக பரிச்சயமான, மிக நெருக்கமாகிவிட்ட ஒரு இறை சொரூபம் வேங்கடவன். அந்த வேங்கடவன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய அந்த மலைக்கு திருப்பதின்னு ஒரு பெரு பேர் இருந்தாலும் ஏழுமலை என்றும் ஒரு பேர் உண்டு. இந்த ஏழு மலைகளை கடந்துதான் நாம் அவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இன்றைக்கு வந்து ரொம்ப அருமையாக படிகள் வழியாகவும் செல்லலாம். மலையில் பாதை போட்டு கொடுத்துருக்கிறார்கள், அதில் நாம் வந்து வாகனங்களிலேயும் பயணிக்கலாம். அந்த இறைவனை சென்று சேர்வதற்கு இன்றைக்கு ரொம்ப சுலபமாக வசதிகள் செய்து கொடுத்து விட்டார்கள். திருப்பதி இன்றைக்கு மேலே ஒரு நகரம் போல் காட்சி அளிக்கிறது. தங்குமிடங்களாகட்டும், சாப்பிடும் வசதியாகட்டும், அங்கே நிலவுகின்ற தட்பவெப்ப சூழலாகட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதம். அதனால் எப்பொழுது யாருக்கு திருப்பதி போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு, ஒன்று அது பக்திக்கு பக்தி செய்கிற யாத்திரை, இன்னொன்று அது வந்து ஒரு குளிர்ந்த மலைப்பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்று விட்டு வந்ததை போன்ற ஒரு சுகத்தையும் தருகிற யாத்திரை. ஆக ஒன்றுக்கு ரெண்டு, ஒரு கல்லில் ரெண்டு வாங்கா போல் அந்த ஒரு பயணம் இருக்கிறதே, அந்த ஒரு பயணம் ஒரு பக்கம் நம்முடைய பக்தி தேவையை நிறைவு செய்கிறது, இன்னொரு பக்கம் நம்முடைய ஆசை தேவையையும் நிறைவு செய்கிறது. இப்படி அது ஒரு விதமாக மலை மேலே இருக்கிறது. இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் கடந்து செல்லுகிற அந்த ஏழு மலை இருக்கிறதே, அது நம்முடைய ஏழு பிறப்பை குறிக்கிறது, ஏழு பிறவிகளை குறிக்கிறது. நாம் வந்து ஏழு பிறப்பு எடுத்து தான் மானிட பிறப்பை எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு பிறப்பிலையும் அந்த பிறப்புக்கான கடன் முடிந்து நாம் அதற்கு அடுத்த பிறப்பு, அடுத்த பிறப்பு என்று இந்த ஏழு பிறப்பிலையும் நாம் நல்லதும் செய்திருக்கிறோம், தீயதும் செய்திருக்கிறோம். இதில் அந்த மலைகள் மேலே அவனை நோக்கி போகும்பொழுது எப்படி போகணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ஒரு யாத்திரை புரியும் பொழுது ஊர் அரட்டை அடித்து கொண்டு, உலக கதைகள் பேசிக்கொண்டு, உல்லாசமாகலாம் போகக்கூடாது. பக்தி யாத்திரையில் வந்து பக்திக்குத்தான் முதலிடம். எந்த தெய்வத்தை நோக்கி போகிறோமோ அந்த தெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டு, குறிப்பாக மலைமேல் இருக்கிற அந்த வேங்கடவனை நாம் சேவிக்க செல்லும் பொழுது கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது அடிவாரத்தில் இருந்து கோவிந்தா 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 என்று நாம் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே மேலேறும் பொழுது நம்முடைய பாவம் தீர்கிறது. முதல் மலையை கோவிந்தா நாமம் சொல்லி தீர்க்கும் பொழுது முதல் பிறப்பிலே செய்த பாவம் தீர்கிறது. ரெண்டாவது மலையை கடக்கும் பொழுது ரெண்டாம் பிறப்பிலே செய்த பாவம் தீர்கிறது. இப்படி ஏழு மலையை கடந்து செய்த பாவங்களை எல்லாம் அந்த நாமத்தை சொல்லியே கழித்து விட்ட நிலையில் புண்ணியனாகி அங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்திலே குளித்து முழுகி சுத்தமாகி நாம் அவனுடைய திருச்சன்னதி முன்னாலே போய் நிற்கும் பொழுது புடம் போட்ட தங்கம் எப்படி இருக்கும்? அப்படி நிற்கிறோம். இப்போ அவனுடைய அருள் நமக்கு கிடைக்காமல் போகுமா? அதனால தான் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா, உன் விருப்பம் கூடுமடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அந்த அருளை
ரொம்ப நமக்கெல்லாம் புரிகிற விதத்திலே பாடலாக்கி வைத்திருக்கிறார். அதே போல் சிரமப்பட்டு போனாலும் சரி, சிரமம் இல்லாமல் போனாலும் சரி, போயிட்டு வந்த உடனேயே நமக்கு திரும்ப ஒரு முறை போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை மூட்டுகிற ஒரு தலமாக திருப்பதி இருக்கிறது. தரையிலிருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறதே, அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எப்படின்னா, சிலா தோரணக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல். இந்த கல் 250 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 2000 ஆண்டு 3000 ஆண்டெல்லாம் இல்லை, 100,000 ஆண்டல்ல, 250 கோடி ஆண்டுகள் அப்படின்னா இந்த பூமி தோன்றின நாள். அப்போ அப்போருந்து அந்த கல்லில் உருவான மூர்த்தி. அதனால் அங்கே வந்து எப்பொழுதுமே 110 டிகிரி தட்பவெப்பம். அந்த 3000 அடி உயரத்தில் அப்படியே மலையெல்லாம் குளிரில் இருக்கும் பொழுது கூட, மழை பெய்து கொண்டிருக்கும் போது கூட, அந்த வேங்கடவன் சன்னதிக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு வேர்க்கும். ஒரு 110 டிகிரி வெப்பம் இருக்கிறது, அதுக்கு குறையாமல் அந்த சன்னதியிலே இருக்கிறது. இந்த பெருமாளுக்கு உடைந்த சட்டியில் தான் தினந்தோறும் நிவேதனம். நிவேதனம் என்ன தெரியுமா? தயிர் சாதம். இதற்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. பெருமாள் வந்து அவருக்கு கொண்டு போய் உண்டியலில் கோடி கோடியாக கொட்டுறாங்க. அதெல்லாம் அவர் பெருசாக நினைக்கல. அன்போடு ஒரு குயவன் நாள்தோறும் சட்டி செய்து பெருமாளுக்கு கொடுத்தான். அதில் தான் அவர் என்ன பண்ணார்னா, அவனுடைய பக்தியை மெச்சி எனக்கு இனிமேல் இப்படித்தான் வேணும் அப்படின்னு சொல்லி, நான் மலைமேல் இருந்தாலும் செல்வங்களை அள்ளித்தருகிற மகாலட்சுமி என் மார்பில் இருந்தாலும், நான் வந்து ரொம்ப ஏழைக்கு ஏழை, அணுகுவதற்கு எளியவன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இன்றைக்கும் பெருமாளுக்கு ஒரு புது சட்டியில் தயிர் சாதம் செய்து நிவேதனம் செய்து விட்டு பிறகுதான் பூஜைகளெல்லாம் அங்கே நடக்கின்றன. இந்த மலையில் வில்வம் வந்து சிவனுக்குரியது. அது இங்கே வில்வமும் அர்ச்சிக்கப்படுகிறது. வில்வத்தில் மகாலட்சுமி இருக்கிற காரணத்தினாலே அது இங்கே அர்ச்சிக்கப்படுகிறது. இப்படி இந்த பெருமாளுக்கு பின்னால் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. பாடல்கள் வரும்பொழுது அவைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நான் இப்பொழுது சொன்ன இந்த தகவல்களோடு இந்த பாடலை கேளுங்கள். ரொம்ப இனிமையான பாடல். ஏழுமலை என்று சொல்லு, நீ வாழும் வரை துன்பம் இல்லை நெஞ்சே, ஏழுமலை என்று சொல்லு. அப்படியே குழைந்திருப்பார் TMS. கேளுங்கள். அடுத்து நல்ல தர்ம நினைவுகள்
பகல நல்ல தர்ம நினைவுகள் கழித்து நிக்கோங்க வாழும் பிறவி அகல வாழும் பிறவி அகல உன்னை பரமனின் திருவடி பற்றிடச் செய்யே.